ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மூணாரில் டே 3. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. மார்னிங்கில் இந்த மாதிரி பளிச்சுன்னு வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, திடீர்னு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆகி இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக மான்சூன் டைமில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நான் போனது ரொம்ப ஹெவி மான்சூன் டைம். மார்னிங் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு போயிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு அன்றைக்கி பார்த்த ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்டேஷன் வியூ. ரொம்ப க்ரீனரிஸாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இங்கே நின்று நம்ம இயற்கையை ரசிக்கும் போது டைம் போகிறதே தெரியல, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இந்த இடம் மட்டும் கிடையாது, மூணாரில் எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசலாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. டே 1 & 2 வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடம் போகிறதுக்கான பாதை வந்து பார்த்திங்கன்னா கேப் ரோடுலேயே நம்ம போவோம். ஸோ நம்ம டே 1 வரும்போது கேப் ரோட் பிளாக்காக இருந்துச்சு, ஏன்னா டியூ டு லேண்ட் ஸ்லைட்ஸ் அண்ட் மான்சூன் ஹெவி ரெயின்னால். ஸோ இன்றைக்கி வந்து திறந்துருந்தாங்க. ஸோ நம்ம அந்த பக்கமாக போகும்போது இந்த இடத்த நம்ம பார்த்தோம். இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் ரோடு. ஸோ லேண்ட் ஸ்லைடிங் அண்ட் ஹெவி ரெயின்னால் வந்து பாறைகள்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு. ஸோ அதெல்லாம் வழியில் பிளாக்காக இருந்துச்சு. ஸோ ஒர்க்கர்ஸ்லாம் அதை வந்து க்ளீன் பண்ணி அப்புறப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ரிட்டிக்கலான ஒரு பிளேஸ், ஒரு பாத்து. ஆல்ரெடி மழைக்கு நடுவில் தான் இந்த பாதையே இருக்குது, அதுவும் பாதை வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் சின்ன பாதை தான். ஸோ அதுலேயும் இந்த மாதிரி வந்து விபரீதமாக பாறைகள்லாம் வழியில் விழுந்துருச்சுன்னா எவ்வளோ ஒரு ரிஸ்க்காக இருக்கும்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மிஸ்டாக தான் இருக்கும். நம்ம ரோட்டில் வந்து போகும்போது ரோடு எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த கேப் ரோட்டில் இன்னொரு விசிட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக் கேவு. இந்த ராக் கேவில் வந்து என்ட்ரன்ஸ் ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம். ஸோ இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டீ ஷாப்லாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த கிளைமேட்டை நம்ம ஃபீல் பண்ணி டீ குடிச்சிட்டு அப்படியே இந்த ராக் கேவை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்து ரசிச்சுட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ நான் காட்டுறது உங்களுக்கு சைடு வியூ. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்ட வெஹிக்கல் கிட்டே போனால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி வருது போதுன்னே நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு மிஸ்ட் வந்து கவராக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் வந்து க்ரிட்டிக்கல் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். ராக் கேவுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம விசிட் பண்ண ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிளேஸ். அதுதான் வந்து சின்ன கனால், இதை பெரிய கனல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயற்கையினுடைய அனுபவத்தை பாருங்கள். அப்படியே அந்த வாட்டர் ஃப்ளோவார அந்த சவுண்டு, சுற்றி வந்து குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு ப்ரீஸு, அண்ட் கண்ணுக்கு பார்க்குறதுக்கே பச்சை பசையில் இருக்க ஒரு அனுபவம். எவ்வளோ ஒரு அழகான இயற்கை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே இந்த அருவி தண்ணி கொட்டுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அங்கேயே வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருப்பாங்க, நமக்கு தேவைன்னா அவங்கள்ட்ட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பாட்டை ரசித்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம போன ஸ்பாட் தான் வந்து பார்த்திங்கன்னா அணைரன்கல் டேம். இங்கே வந்து என்ட்ரி ஃப்ரீ தான். ரொம்ப பெரிய படர்ந்து விரிந்த ஒரு டேம் தான் இந்த டேமு. ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு காமன் ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் இதோடைய கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் வழியில் சின்ன பசங்களாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதோட அங்கே லோக்கல் வில்லேஜஸ்லாம் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம் தான் வந்து இந்த டேம். ஸோ ஓவராலாக என்னுடைய 3 நாள் 3 அனுபவம் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட எல்லா பிளேஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் போனது மான்சூன் டைமாக இருந்தாலும் கூட ஒரு த்ரில்லிங் அண்ட் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஜாலி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னுடைய டே 1 & டே 2 மூணார் வீலாகும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.